ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு 300 ரூபா ப்ளைன் சாரீ வச்சு எப்படி ஒரு பலாசோ பேண்ட்டும் டாப்பும் அதுக்கு ஒரு லாங் கோட் மாடலில் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். கஸ்டமர் வந்து இந்த சாரியை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ் மட்டும்தான். இதோட ப்ளவுஸ் பீஸில் எல்போ லென்த் வரைக்கும் இந்த மிரர் ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடியில் பார்ட்டில் வந்து அங்கங்கே இந்த மிரர் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த ஸ்லீவ் போர்ஷனில் கொடுத்துருக்குற இந்த டிசைனை வச்சு தான் நம்ம அந்த க்ராப் டாப்போட ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளைன் சாரியில் எப்படி ஒரு ட்ரெண்டியான ஒரு அவுட்ஃபிட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். 9 வயசு குழந்தையோட அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பலாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த துணி வந்து கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தாக இருக்கிறதால நம்ம இதுக்கு வந்து காட்டன் லைனிங் கொடுத்து தான் இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் காட்டன் லைனிங் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போது பேண்ட்டுடைய உயரத்தை மார்க் பண்ணுவோம். பேண்ட்டுடைய உயரம் வந்து 30 இன்ச் இருக்கணும். இதில் 1.5 இன்ச் வந்து பெல்ட்டுக்காக மைனஸ் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே 1 இன்ச் பெல்ட் ஜாயினிங்காகவும் மொத்தமாக 1.5 இன்ச் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு அதே 30 இன்ச் வந்து மார்க் பண்ண வேண்டி வரும். இந்த 30 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கீழே ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். மேலே இடுப்பு அளவு வந்து மார்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிப் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை 4 டிவைட் பண்ணிவிட்டு அதோட 3 இன்ச் சேர்த்துக்கணும். நான் எடுத்துருக்க அளவில் வந்து 31 இன்ச் ஹிப் ரவுண்ட், அதை 4 டிவைட் பண்ணும்போது 7.75 இன்ச். இதோட 3 இன்ச் சேர்க்கும்போது 10.75 இன்ச் வருது. 10.75 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ க்ராச் லென்த் வந்து 8.5 இன்ச் க்ராச் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். இப்போது நம்ம கீழே இந்த க்ராச் லென்த் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துலையும் மேலே நம்ம மார்க் பண்ண அந்த 10.75 இன்ச் அளவு அதுலேருந்து ஒரு 2 இன்ச் அதிகமாக வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டு இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி நம்ம அந்த க்ராச் லைனில் வந்து வளைவாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த க்ராச் லென்த் இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளவு அகலம் இருக்கோ அதே அளவு இந்த பேண்ட்டோட கால் பக்கத்துலையும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். இப்போது நம்ம வந்து இந்த பேண்ட்டுக்கான மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஹிப்பில் எவ்வளவு அகலம் இருக்கோ அதே அளவு கீழே கால் பக்கமும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல லூஸான பலாசோ பேண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த அளவு அகலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த பேண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே மடிப்பாக இருந்த அந்த இடத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பேண்ட்டோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த லைனிங் கிளாத்துடைய அளவுக்கே நான் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே லைனிங் கிளாத்துலேருந்து மெயின் கிளாத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தச்சு விட்டதுக்கப்புறமா லைனிங் கிளாத்துலேருந்து அதிகமாக இருக்கக்கூடிய வெளிப்பக்கமாக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். நான் இந்த மாதிரி 2 துணியையும் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து அந்த க்ராச் வளைவாக இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். 1/2 இன்ச் சிம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த துணியை இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு காலுடைய கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி 1/2 இன்ச்சில் 2 மடிப்பு மடித்து தச்சு விடணும். தச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த பேண்ட்டுடைய சைடில் ஜாயின் பண்ணி விடணும். நம்ம சைட்லேயும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். இப்போது இந்த பேண்ட்டை வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துட்டு இதில் வந்து பெல்ட் பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி வர்ற மாதிரி, பேக் சைடில் மட்டும் எலாஸ்டிக் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம பட்டி வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதால நம்ம முன்பக்கத்துக்கான அந்த கிளாத்தில் வந்து இந்த மாதிரி 2 மடிப்பு, 2 சைட்லேயும் 2 மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன்.
இப்போது இந்த பெல்ட் பட்டிக்கான கிளாத்துடைய அகலம் வந்து 4 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அதோடைய நீளம் வந்து இந்த பேண்ட்டுடைய அந்த வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 1 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து ஃப்ரண்டில் பட்டி போர்ஷனுக்கு வந்து நான் வந்து ஃபியூசிங் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஜென்ஸுடைய பேண்ட்டுக்கு அந்த பெல்ட் பட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேன்வாஸ் தான் எடுத்திருக்கேன். 1.5 இன்ச் அகலத்தில் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் அகலம் வர மாதிரி எடுத்திருக்கிறேன். இந்த பேண்ட்டுக்கான பெல்ட் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் எண்டு கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இப்போது அந்த பிளவுஸ் பீஸில் வந்து நம்ம க்ராப் டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஏற்கனவே லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவு என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயரம் 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்டர் 5.5 இன்ச், ஆம் ரவுண்ட் 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்பு சுற்றளவு 7.75 இன்ச், சீம் அலவன்ஸ் 2 இன்ச். அதே மாதிரி கீழே இடுப்பு சுற்றளவும் 7.75 இன்ச், சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, நம்ம கீழேருந்து 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி அந்த இடுப்பு லைனை வந்து கொஞ்சம் வளைவாக வரைஞ்சி எடுத்துருக்குறோம். இப்போது நம்ம மேலே ஆம் ரவுண்டு மார்க் பண்ண அந்த லைன்லேருந்து கீழே 3 இன்ச் தள்ளி இன்னொரு மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இடுப்பளவு கொஞ்சம் அந்த ஷேப் வளைவாக வர்றதுக்காக 6.75 இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த லைனை வளைவாக வரைஞ்சி எடுத்துருக்குறோம். கழுத்துடைய அகலம் 2.5 இன்ச், இறக்கம் வந்து 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம் ரவுண்டு மார்க் பண்ண அந்த லைனில் வந்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு, அதிலிருந்து 4 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணி பேக் சைடு ஆம்கோலுக்கு லைன் வரைஞ்சிருக்கிறேன். 6 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு ஆம்கோலுக்காக லைன் வரைஞ்சி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைடு கிளாத்தில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வந்து நம்ம உக்ஸ் பெட்டி வி பெட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக பேக் சைடில் அந்த சென்டராக இருக்கக்கூடிய மடிப்பை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ டாப்புடைய முன்பக்கத்துக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த மிரர் ஒர்க் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். பின்பக்கத்துக்காக நமக்கு வந்து அந்த அங்கங்கே மிரர் ஒர்க் இருக்கக்கூடிய அந்த துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். கொக்கி பெட்டி வீ பெட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதால அந்த ஆம் ரவுண்டு அந்த லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம க்ராஸ் பீஸ் வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துட்டோம். முன் பக்கத்துக்கான அந்த மெயின் ஃபேப்ரிக்குக்கும் மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழே இடுப்பு பக்கத்தில் 1.5 இன்ச் சிம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அந்த அளவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா லைனிங் கிளாத்துலேருந்து வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி பின்பக்கத்துக்கான கிளாத்லேயும் அந்த 2 பீஸ் கிளாத்தாக இருக்குது. அந்த ரெண்டுலேயுமே கீழே அந்த இடுப்பு பக்கத்தில் வரக்கூடிய அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி எடுக்கணும். மெயின் கிளாத்துக்கும் மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு இடுப்பு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது வி பெட்டிக்காக எடுத்திருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம இந்த பேக் சைடு கிளாத்தில் கொக்கி பட்டியையும் வி பட்டியையும் ஸ்டிச் பண்ணி விடலாம். க்ராஸ் பீஸையும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொக்கி பட்டிக்கான லைனிங் கிளாத்தை நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு உள் பக்கமாக திருப்பி எடுக்கணும். வி பட்டிக்கான கிளாத்தை வந்து உள் பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொக்கி பட்டியும் வீ பட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறமா நெக் லைனை ஃபினிஷ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஆம் ரவுண்டையும் வந்து இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கொடுத்து நெக்கையும் ஆம் ரவுண்டையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இந்த டாப்புடைய சைடை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி சைடையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். க்ராப் டாப் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிருச்சு. இப்போது நமக்கு வந்து பலாசோ பேண்ட்டு அந்த க்ராப் டாப் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து நெக்கில் வந்து ஹெம்மிங் ஸ்டிச் வேணால் போட்டு விட்டுக்கலாம்.
இல்லை மிஷின்லேயே கூட ஸ்டிச் பண்ணி விடலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போது இந்த க்ராப் டாப் ஸ்டிச் பண்ணி போக மீதி இருக்கக்கூடிய கிளாத்தில் அந்த மிரர் ஒர்க் இருக்குது, அதை வந்து நான் இந்த பேண்ட்டோட ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த பட்டி போர்ஷனில் ஸ்டிச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த பட்டி வரக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த மிரர் ஒர்க் இருக்கக்கூடிய கிளாத்தை ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இந்த பலோசோ பேண்ட்டும் க்ராப் டாப்பும் பேர் பண்ணி போட்டால் கூட சூப்பராகவே இருக்கும். நாம் வந்து இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்குற மாதிரி ஒரு லாங் கோட் மாடலில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அளவு என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். இதோட உயரம் வந்து 36 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச், ஆம்ஹோல் 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்ஹோல் 5.5 இன்ச் மார்க் பண்ண அந்த லைனில் மிடிலில் வந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி பேக் சைடுக்கான அந்த வளைவை வரைஞ்சி விட்டுருக்குறேன். 1/2 இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கான அந்த ஆம் ரவுண்டை வந்து வரைஞ்சி விட்டுருக்குறேன். மார்பு சுற்றளவு 7.75 இன்ச், சீம் அலவன்ஸ் 2 இன்ச் விட்டுருக்கேன். நமக்கு வந்து 2 இன்ச் தேவைப்படாது, 1/2 இன்ச் ஜாஸ்தினா 1 இன்ச் அந்த அளவுக்கு விட்டால் போதும். எனக்கு எப்போவுமே 2 இன்ச் விட்டு அது பழக்க தோஷத்தில் நான் அப்படியே விட்டுருக்கேன். அதே மாதிரி அந்த டாப் போர்ஷனுடைய உயரம் வந்து 14 இன்ச். நம்ம ஏற்கனவே அந்த க்ராப் டாப்புக்கு என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். 14 இன்ச்சில் அந்த இடுப்பளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து 6.75 இன்ச் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ணி விட்டுருக்குறேன். மேலே ஆம்ஹோல் அந்த லைன்லேருந்து 3.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிவிட்டு இடுப்புக்கு அந்த வளைவான ஷேப்புக்காக 6.75 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இடுப்பளவுக்கு வரைஞ்ச அந்த லைன்லேருந்து கீழே எவ்வளவு இருக்குது அந்த உயரம் மார்க் பண்ண லைன் வந்து 23 இன்ச் இருக்குது. அதே 23 இன்ச் வந்து சைடில் நம்ம வரைஞ்சிருக்கிற லைன்லேயும் மார்க் பண்ணி விட்டுட்டு அதை நான் வளைவாக வரைஞ்சி விட்டுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்லையும் சைட்லையும் வந்து ஒரே அளவில் இருக்கும் அந்த கிளாத்து. ஸோ அந்த லைனையும் வந்து இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி விட்டுருக்குறேன். இதில் கழுத்து அகலம் வந்து 2.75 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பின்பக்க கழுத்து இறக்கம் 1 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து லைன் வரைஞ்சி விட்டுருக்குறேன். முன்பக்க கழுத்து 4.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து நம்ம கழுத்துடைய ஷேப் எதுவும் வரைய தேவையில்லை. நமக்கு அந்த ஷோல்டர் லைன்லேருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் வர்ற மாதிரி தான் நம்ம இந்த கோட் மாடல் டாப்பை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து அந்த கழுத்து அகலத்துலேருந்து அந்த வெளிப்பக்கம் 1 இன்ச் கிளாத்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுருக்குறேன் கீழே வரைக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதோட ஸ்லீவை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்லீவுக்கான கிளாத்தை 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து உயரம் வந்து 12 இன்ச், அதோட சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் சேர்த்து 13.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். மேலே வரைஞ்ச லைனில் வந்து அந்த கேப் ஹைட் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் 7.5 இன்ச் வந்து அந்த பைசப் அளவை வந்து மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் சீம் அலவன்ஸ், கீழே ஸ்லீவ் ரவுண்டு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி லைன் வரைஞ்சி விட்டுருக்குறேன். அப்புறமா ஸ்லீவுடைய ஷேப்பை வளைவாக வரைஞ்சி விட்டுருக்குறேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் நெக் லைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நாம் அந்த கிளாத்தை வச்சு பேக் சைடு நெக்கை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி முன்பக்க கிளாத்தில் வந்து நம்ம 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருந்தோம், அந்த அளவையும் இந்த மாதிரி மடித்து தைச்சி விட்டுடலாம். இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஷோல்டரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவில் கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தோம், அந்த அளவை மடித்து தைச்சி விட்டுட்டு ஸ்லீவையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவை ஜாயின் பண்ணினதுக்கப்புறமா இந்த கோட்டுடைய சைடில் வந்து ஜாயின் பண்ணி விடணும். சைடையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழ்ப்பக்கத்தில் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தோம், அந்த அளவையும் மடித்து தைச்சி விட்டாச்சு. இப்போ நம்மளுடைய அந்த லாங் கோட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த லாங் கோட் வந்து பிளைனாக இருக்குது. கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து கொடுத்து இந்த லேஸை வந்து இதில் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து லேஸ் வந்து ஒரு மாதிரி டல் கோல்டு கலரில் இருந்துச்சு, பட் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபுல்லாகவே அந்த மிரர் ஒர்க் ஒரு சில்வர் ஷேட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கோல்டு லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன், க்ராப் டாப் ஸ்டிச் பண்ணி போக மீதி இருந்த கிளாத் அது எப்படியுமே வேஸ்ட்டாக தான் போகும், அந்த கிளாத்தில் அங்கங்கே இருந்த இந்த மிரர் ஒர்க் டிசைனை வந்து சால்டரிங் ஐரன் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ ஃப்ளவர் இருக்கோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ ஃப்ளவர் எடுக்க அதுலேருந்து கட் பண்ண முடியுமோ முழுசாக, ஸோ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த லாங் கோட்டுடைய ஃப்ரண்ட் சைடில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ரெண்டு சைடுக்கும் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வரணும், அதனால் எவ்வளவு ஈவன் கேப் விட்டால் நமக்கு வந்து ரெண்டு சைடுக்கும் இந்த ஃப்ளவர் சரியாக போகும் அப்படிங்கிறத நான் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த லாங் கோட்டுடைய லுக்கே வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் செட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸ்லீவ்லேயும் நான் வந்து இந்த மாதிரி அந்த மிரர் ஒர்க் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸை வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி, அவங்க எதிர்பார்த்ததை விட இந்த ட்ரெஸ் வந்து சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க பாப்பா போட்டதுக்கப்புறமா எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஷார்ட் வீடியோவில் நான் அந்த ஃபோட்டோவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பை பை.